ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 24 இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஹேர் க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக ஹேர் க்ரோத் நடக்கும், ஹேரை சில்கி அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கும், ஹேர் வந்து சிக்கு விழுந்துகிட்டே இருக்குது, ரொம்பவே கர்லி ஹேராக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த ஹேர் க்ரீமை யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹேரு ரொம்பவே பளபளப்பாகவும் மாற்றும். இதை நம்ம ஹேர் பளபளப்பாக்கிறதோட நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் க்ரீம் செய்கிறதுக்கு நான் வந்து ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். இந்த ஷியா பட்டர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஷியா பட்டரில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லாவே சாஃப்டாக மாற்றும், ஒரு கண்டிஷ்னராக நம்ம ஹேருக்கு செயல்படும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக நம்ம ஹேரை பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியான ஹேர் கொடுக்கும். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷியா பட்டர் நல்லா உருகி ஒரு ஆயில் மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக சூடு இருக்கும்போது நம்ம வந்து ஒரிஜினல் ஆலிவரா ஒரு பீஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து பாதி அளவு மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவி தண்ணியில் சுத்தம் பண்ணிடுங்க. அதில் உள்ள தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் பாதி மட்டும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஆலிவரம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும், ஹேரை ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவிடாமல், ஹேர் ஃபால் வரவிடாமல் தடுக்கும். அதனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் சூப்பராக நடக்கும். நெக்ஸ்ட் இது கூட ரோஸ்மேரி எசென்சியல் ஆயில் ஒரு 10 ட்ராப்பு, அதுக்கப்புறம் டீட்ரி ஆயில் ஒரு 10 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹேரை நல்ல ஒரு வாசனையாக வச்சுக்கும், பொடுகு வரவிடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம ஹேரை மாற்றும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவிடாமல் தடுக்கும். அடுத்தது இது கூட தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். சூப்பராக நம்மளுக்கு ஹேர் க்ரீம் ரெடியாக இருக்குது. இந்த ஹேர் க்ரோத்து தரக்கூடிய இந்த ஹேர் க்ரீமை நீங்கள் வந்து ட்ரையாக இருக்கிற ஹேரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆயிலெலாம் சேர்த்துருக்கனால ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றும். இந்த சியா பட்டர் பார்த்தீங்கன்னா ஹேரை க்ரோத்தோட நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹேர் வளர்ச்சிக்கு சூப்பராக இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு ஓவரா போடாம நீங்க வந்து ஒரு தடவை நீங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு தேய்ச்சி அலசிடுங்க. திரும்ப ஒரு தடவை தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதே மாதிரி ஷாம்பு வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகாம ஸ்மூத்தா இருக்கும். ஹேருக்கு நீங்க ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் மாதிரியே நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேரை சாஃப்டா மாத்தும், ஹேர் வந்து பட்டு போல இருக்கும். இது வந்து வாரத்துல 1-2 டைம்ஸ் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் எப்போதுமே உங்களுக்கு சில்கியா இருக்கும், கண்டிஷனரே போட தேவையில்ல, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர் க்ரோத்தை சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்ப பண்ணுங்க. பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.